நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் இருக்கேன். இந்த திருக்கழுகுன்றம் ஏன் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள சங்கு தீர்த்த குளத்தை பார்த்துட்டு இதோட பெருமைகளை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் தான் வந்திருக்கேன். இதான் சங்கு தீர்த்த குளம் பாருங்களேன். இந்த சங்கு தீர்த்த குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சங்கு பிறக்கும். இந்த குளத்தில் அந்த வைபவம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த குளத்தை பற்றி பெருமைகளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களில் அந்த குளம்னா போர்டுகள் கூட அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கான போர்டு வச்சுருக்காங்க. இப்போது நம்ம இதோட பெருமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் வந்து இந்த மலை இருக்குது பாருங்கள், மேலே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. இங்கே மலையில் இருக்க வேதகிரீஸ்வரர் அது கோயில் மேலே இருக்குது. அது இங்கே இருக்கக்கூடிய சஞ்சீவி மரங்களில் இருக்கக்கூடிய இது வந்து தண்ணி மழை பெய்யும் போது அந்த தண்ணி போய்ட்டு அந்த தண்ணி தான் இந்த குளத்துக்கு வரதா சொல்கிறாங்க. அப்படி வரும்போது இந்த குளம் வந்து அதாவது மருத்துவத்தன்மை மிகுந்த தண்ணியாக பார்க்கப்படும். இந்த குளத்தில் இருக்க தண்ணி இதை வந்து மக்கள் வந்து எப்படின்னா, தீராத வியாதி இருக்கிறவங்க, அதாவது கைகாலில் பிரச்சனை ஏற்படுறவங்க எல்லோரும் இந்த குளத்தில் 48 நாள் குளித்து வேதபுரீஸ்வரரை வழிபட்டால் அந்த வியாதி தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்கு தீர்த்த குளம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கு தீர்த்த குளம் வந்து மார்க்கண்டேயர் வந்து சாகாவரம் பெற்றவர். அவர் வந்து எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று வர்றார். சென்று வரும்போது இங்கே திருக்கழுகுன்ற வர்றார். இங்கே வரும்போது அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள் இல்லை. அப்போ சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். தவம் இருக்கும்போது அவர் கைக்கு இந்த குளத்துலேருந்து ஒரு சங்கு கிடைக்குது. அந்த சங்கு எடுத்து அபிஷேகம் பண்ணார். அது தொற்று இன்ன வரைக்கும் அந்த வருஷத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சங்கு இந்த குளத்தில் பிறந்து கொண்டிருக்கு இன்னும் பிறந்து கொண்டிருக்கு. இதுபோக இந்த கோயிலில் சுற்றி பார்த்திங்கன்னா, அந்த படிக்கட்டை சுற்றி லட்ச தீபம் ஏற்றுவாங்க. அது அந்த நிகழ்ச்சியும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா குருப்பெயர்ச்சி நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலேருந்து குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். அப்படி குருப்பெயர்ச்சி அடையும் போது சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு மாறும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு குருப்பெயர்ச்சியில் வந்து இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போனோமானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குங்க. எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய வேதபுரீஸ்வரர் எல்லாருக்கும் நல்ல அருளை தரட்டும். நீங்களும் டைம் இருக்கும்போது வாங்க, இந்த குளத்தை பாருங்கள். ஏன்னா இதுவரையெல்லாம் பார்க்குறது ரொம்ப புண்ணியம்.